வணக்கம் அண்ணா. அடிப்படையில நீங்க ஒரு புத்தக வியாபாரி. பள்ளி படிப்ப தாண்டாத உங்களுக்கு இலக்கியத்தின் மேல எப்ப ஆர்வம் வந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ் படிக்க தெரியல, தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே படிக்க தெரியாது. அப்புறம் நான் வந்து கடையில் உட்காந்துன்னு வியாபாரம் பண்ணி இருக்கும்போது கஸ்டமர் வந்து எதனா புத்தகம் கேட்டாங்கன்னா கூட எனக்கு தெரியாத நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களா சொல்லி படிப்பா படிப்பான்ட்டு அவங்களா சொல்லி அப்படியே ஆரம்பித்தது தான் என்னோடய படிப்பு. அப்படியே எழுத்துக்குட்டி படிக்க ஆரம்பித்து அப்படியே கற்றுக்கினது தான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் யார் மூலமாகவோ யார்ட்டையோ போய் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி இல்லை. ஆனால் அது நான் படிக்கிறது சரியாக தவறான்னு கூட தெரியாது. ஆனால் வந்து தவறாக படிக்கிறேனாக்கா தவறுன்றது மட்டும் எனக்கு உள்ள ஒரு இது தெரியும். அதனால் அதை மூடி வச்சுட்டு யோசிச்சுனே இருப்பேன். அதை இதை நம்ம எதாவது தவறாக படிக்கிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் படிப்பேன். ராஜிமுத்து காமிக்ஸில் இந்த மாயாவி ஃப்ளாஷ் கார்டன் அந்த மாதிரிலாம் வரும். அதை எடுத்து பொம்மை தான் பார்த்துருந்தேன் நான். அப்புறம் சரி தமிழ் தானே எழுத்துக்கூட்டி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுத்துக்கூட்டி படிச்சுருந்தேன். அது நல்லா அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி அப்போ காமிக்ஸ் படிக்கும் போதும் வந்து நான் வந்து நிறையா சேர்த்து வச்சுருப்பேன் நான் அந்த காமிக்ஸே. அதுக்கப்புறம் தான் வந்து முதல் மகா ராஜாஜியோட சாரோட அந்த வேசார் விருந்து படித்தேன். அதுலேருந்து தான் இது அதுக்கு அடுத்த கட்டம் வந்து சாண்டலி நாயாவுடைய இதுக்கு பண்ணணும். சாண்டலி நாயாவது யவனராணி படித்தோடனே அவர் புக்கு மொத்தத்தையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் அந்த அவருடைய எழுத்து போல் எந்த எழுத்தும் இல்லைன்ட்டு படிக்காமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கவிஞர் வாலியாவது எடுத்து படித்தேன். அவர் படிச்சுட்டு தான் அப்புறம் அவரை போயிட்டு சாண்டலிங்கெல்லாம் 82 காலமாயிட்டார். அவர் வந்து 54 தெரியாது எனக்கு படிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணலான்னு யோசிக்கும் போது அப்புறம் அவரை பற்றி இது பண்ணும்போது அவர் 82 அப்புறம் எந்த புத்தகமும் வரல. அவர் அப்போவே வந்து பாக்யராஜி சாரோட ஒரு கேள்வி பதில் படிச்சுன்னு போது அதில் தான் அவரோட 82 காலமானதுன்றதே அவனுக்கு அப்போ தான் தெரியுமே எனக்கு. அதுக்கப்புறம் வந்து வாலியாவது படிக்கும்போது வாலியாவை படிச்சுட்டு அவரை போய் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் சுஜாதா சார், அதுக்கப்புறம் வந்து அவரது முடித்தவுடனே இவரது எடுத்த இப்போ இவரது மொத்தத்தையும் முடிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஜெயமோகன் சார்தே வந்து இந்த வெண்முரசுலேயே வந்து சிவமே யாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போட்டிருப்பாப்புல. எனக்கு வந்து ஓம் நமச்சிவாயா கேள்விப்பட்டிருக்கோம், சிவாய நமக கேள்விப்பட்டிருக்கிறோம், சிவமே யாம் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை வருதே, இது வந்து அச்சுப்பிள்ளையா இல்லை நம்ம தவறாக படிக்கிறோமா அப்படின்றத வந்து யோசிச்சுன்னு அப்படியே கம்முனியே வச்சுனே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எல்லா இடத்துலையும் சிவமேயாம் நானே சிவன் அப்படின்றது வந்து உணர்ந்துக்கினாரு. ஓ நானே சிவன்ன்றதா சிவமேயாம் அப்படின்ட்டு போடுறாரு அப்படின்ட்டு வந்துன்னு படிச்சுனா. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து என்கோ வாழ்க என்கோ வாழ்க என்கோ வாழ்க என்ன அப்படின்ட்டு மறுபடியும் அதையும் முடி வச்சுட்டு அப்படியே யோசிச்சுனே இருப்பேன் நான். அப்புறம் பார்த்தாக்கா அது என்கோவே அதை என்னை காக்கும் கடவுளே வாழ்க அப்படின்ற அர்த்தம் வருது அப்படின்றது அந்த மாதிரி தெரியாத வந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்சு படிக்க ஆரம்பிச்சேன் நான். எழுத்தாளர் ஜெயமோகன் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாரு? அவரோட எந்த புத்தகத்தை முதல்ல படிச்சீங்க? கரெக்ட், நீங்க இது உண்மையிலேயே வந்து நீங்க சொன்ன ஒரு கேள்வி கரெக்டு தான். ஜெயமோகன் வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க உண்மையிலே. அந்த மாதிரி வந்து சாண்டிலியன் சுஜாதா இவங்களோட வாலியை எல்லாம் படிச்சுட்டு நான் கூட இத்தனைக்கும் புக்கு கடை வச்சிருக்கேன். நான் வந்து கிழக்குலேருந்து எடுத்து வந்து ஜெயமோகன் சாரோட புக்கு நிறையா வந்து விற்பனையும் பண்ணியிருக்கிறேன் நான். அப்படி பண்ணியிருக்கும் போது நான் இவரோட புத்தகம்லாம் வந்து எதையும் படிக்கணுன்ற எனக்கு ஒரு இது வந்ததே இல்லை எனக்கு. ஆனால் வந்து ஒரு தடவை அந்த போன அகரமுதலன் சாரோட நேர்காணல்லே சொல்லியிருப்பேன். ஒரு பையன், ஒரு 22 பையன் இந்த 7 உலகம் புத்தகத்தை பார்த்துட்டு இந்த புத்தகம் படிச்சுட்டு எங்கள் அப்பா பயந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கே ஒரு 22 இருக்குன்னா அப்பாவுக்கு எப்படியும் ஒரு 45-50 வயசாக இருக்கணுமே, அவர் எப்படி இந்த புத்தகத்தை பார்த்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு அப்படின்னா தான் இருக்குதுன்னு எடுத்து அந்த 7 உலகம் தான் முதல் முறையாக நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கடினமாக இருந்தது, ஆனால் எடுத்து படித்தேன். படித்து ஒரு 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நான் கடவுள் படமாகவே எடுத்திருக்கிறாங்க அது 7 உலகம். பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியில் வந்து கமலஹாசன் சார் வந்து அறம் புத்தகம் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் போது கமலஹாசன் சார் வாயாலெலாம் ஒருத்தங்களை வந்து வெளி உலகத்தில் சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அவர் அவ்வளோ டேலண்ட் இல்லாத பர்சனெலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டார். அப்போ இவர் சொல்கிறாருனாக்கா இந்த மனுஷன் எவ்வளோ படிச்சிருப்பா போல, இவர் சொல்கிறாருன்னா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அறம் வாங்கி படித்தேன். 2 புத்தகம் அறம் வாங்கி படித்த உடனே இவரை வந்து விடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சது தான் அவரை. இன்னைக்கு வரலையும் பிடிச்சின்னு போயின்னு இருக்கிற அவர் பின்னால். ஜெயமோகனை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட எழுத்துக்கள் உங்ககிட்ட ஏற்படுத்தின தாக்கம் என்ன? ஜெயமோகன் சார் தாக்கனாக்கா நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நின்று நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் நம்மளை காட்டும். அது இவர் படிக்கிற புத்தகம் எல்லாமே வந்து
இது நம்மளோட மனப்பிரமையா, நம்மள மாதிரி நம்மளுக்கு நடந்ததெல்லாம் இதில் வருதா? உளவியல் ரீதியாகவே நிறைய எழுதுவார். ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதே வந்து அவருடைய ஏதோ ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகத்தில் இல்லை, படிக்கிற எல்லா புத்தகத்துலையும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று தான் வாங்கினேன் இந்த புக்கு இமைக்கணும். அதில் கூட வந்து கர்ணனோட ஒரு இடத்துல கர்ணனும் இளையாதவரும் வந்து பேசும்போது இளையாதவர் வந்து அந்த பதில் சொல்லும் போது, என்னடா இது ஒரு மூணு நாளைக்கு முன்னோட நம்ம வந்து இந்த பற்றி ஏதோ ஒன்று யோசிச்சுருந்தோம், ஆனால் அந்த வாக்கியங்கள் அப்படியே இதில் வருது. நம்ம பிரம்மை அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கிறேன். அவரோட புத்தகம் எல்லா புத்தகத்துலேயும் காடிலிருந்து பின்தொடர் குரல் இந்த இது முதற்கு எல்லா புக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சார்ந்து முழுக்க முழுக்க ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடந்ததை மையப்படுத்தியே எழுதினு இருப்பாப்புல. உதாரணத்துக்கு ஒரு சிறுகதைகளில் வந்து மலம்னு ஒரு கதை எழுதியிருப்பாப்புல. மலம் கேட்கறது இதுவாக இருக்கும், ஆனால் அந்த ஒழுக்கத்தை பற்றி எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில். அவன் வந்து அந்த ஒழுக்கமாக இருக்கணும், ஒரு டாய்லெட்டை வந்து பல பலன்னு பார்த்தாவே முகம் தெரிகிற அளவுக்கு அந்த டாய்லெட்டை வந்து அந்த சுத்தப்படுத்தியிருக்கணும். அதில் ஒரு சின்ன கரை இருந்தால் கூட எல்லாரையும் சத்தம் போடுவான் அவன். ஆனால் அதை வந்து மீறும் போது அவனை மீறி வந்து ஒரு கோபம் வரும். கடைசியில் வந்து அந்த இடத்த வந்து அவன் வந்து யாருக்குமே வந்து இப்படி தான் எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், அந்த டாய்லெட்டை வரலையுமே அவன் வந்து அவளை சுத்தமாக பல பலன்னு வச்சுக்கணும்னு பார்ப்பான் அவன். ஆனால் வந்து மறாத நாள் பார்த்தா அதில் வந்து ஒரு அசிங்கம் இருக்கும், அதில் இருக்கும். ஆனால் எல்லோரும் யார் பண்ணுறா கொள்கிறாங்கன்னே தெரியாது. அப்புறம் வந்து சுற்றி கண்காணிப்போடு வந்து இது பண்ணும்போது பார்த்தா அந்த ஒழுக்கத்தை மீறி ஒழுக்கம் எல்லாமே ஒரு அளவுகோல் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அளவுகோல் தான். அதுக்கு மீறி போனாக்கா அதை மீறி ஒரு ஒழுக்கத்துக்கு எதிர்மறையானது ஒழுங்கீனம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தா இவரே அந்த ஒழுக்கத்தை தாண்டி அந்த ஒழுக்கையின்மையில் போயிட்டு இவரே யாருக்கும் தெரியாமல் அதை பண்ணிட்டு வருவாப்புல. அந்த மனுஷனோட இயல்பு பயங்கரமாக இருக்கும் அந்த மலம்ன்ற இது. அப்புறம் வந்து பல்லக்கு, பல்லக்குன்ற ஒரு கதை பார்த்தாவே ஒரு வாழ்ந்து கட்டவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப யதார்த்த போகிற போக்கில் சடால்னா ஒரு அற அடைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆழ்ந்து வாசிக்கிறவங்களால அப்படி போக முடியாது. ஒரு நிமிஷம் புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு தான் உள்ளே அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியுமே. எழுத்தாளர் ஜெயமோகன் அவரோட எழுத்துக்களின் மூலமா பல ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுல உங்களோட மனசுக்கு நெருக்கமான கதாபாத்திரம்னா எதை சொல்வீங்க? ஐயோ, அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, ஏகலைவன், சிகண்டி, பீஷ்மர். பீஷ்மர் பிதாமகரை படிச்சுட்டுலாம் நானும் அந்த மாதிரி தாடி வளர்க்கணும், குடும்பி போடணும், அந்த மாதிரிலாம் இது பண்ணேன். அப்புறம் சிவனடியார்கள்லாம் பார்த்துட்டு பாருங்க, அதை பார்த்து தான் இதெல்லாம் போட்டதே நான். அவரோட அந்த சிவனடியார்களுடைய வாக்கியங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த சிவனோட இதுவே போட்டேன், நான் ருத்ராட்சம் போட்டேன் நான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சிவமே யாம்ன்றதை என்னோடய வண்டிக்கு பின்னால் வந்து எழுதி ஒட்ட வச்சுருந்தேன் நான். ரமணரோட வந்து பாலகுமாரன் சார் வந்து நானார் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருப்பார், ரமணரோட வாழ்க்கை வரலாறு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நானார்னு படிச்சுட்டு எனக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி, சின்ன வயசுலேருந்தே நான் யார், நான் யாருன்றதான் நானார் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அந்த மாதிரி வந்து அந்த ரெண்டு இதுவும் வந்து நானாருன்னு எழுதிட்டு சிவமே யாமுன்ட்டு எழுதிய வச்சுருந்தேன் நான் என்னோடய பைக்கில் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி வந்து அவரோட கேரக்டர் அதுலேயும் அந்த இளையாதவன் கிருஷ்ணரை தான் வந்து இளையாதவன், பலராமன் வந்து மூத்த யாதவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அவர் இந்த கதாபாத்திரத்தில் வந்து பாண்டவராக இருக்கட்டும், திருதராஷ்டிரா இருக்கட்டும், பசங்களை வந்து மைந்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி வரலையும் என் பையனை மைந்தான்னு நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், நீங்கள் வந்ததுலேருந்து கூட பார்த்துருப்பீங்க, மைந்தான் தான் கூப்பிடுவோம் நான் அந்த மாதிரி. அதே மாதிரி தர்மரும் வந்து அவரோட பீமனை வந்து ஏய் மந்தா அப்படின்னு கூப்பிடுவாப்புல பையனை. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சொற்றோட இவரே வந்து நிறையா வாக்கியங்களெல்லாம் வந்து எடுத்து போட்டு கனக்கச்சிதமான ஒரு இது. அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுன்னா ஏகலைவன் வந்து நம்ம இப்போ வந்து படிச்சிருக்கிறோம், ஏகலைவன் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் ஏகலைவன் இவ்வளோ பெரிய அவருக்குன்ட்டு ஒரு பாகமே வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வெய்யோன் கர்ணனை பற்றி தனியாகவே ஒரு இது, காண்டிபம் அர்ஜுனனை பற்றி ஒரு தனியாக ஒரு இது. அந்த மாதிரி இவங்களாம் பெரிய கதாபாத்திரங்கள். ஆனால் ஒரு படகை ஒட்டி இந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துன்னு போகிற இந்த பஞ்சபாண்டர் அரக்கு மாலையில் வந்து இறந்ததுக்கப்புறம் தனியாக வந்து அஞ்சாம் வாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போது இவங்களே அந்த படகை கடக்கும் போது பாண்டவர்களை பற்றி இவங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்ட்டு அந்த படகோட்டிக்கிட்ட கேட்கும்போது அந்த படகோட்டி சொல்கிறாரு, இந்த பாரத வருஷத்தோட ஒவ்வொரு இதுவும் என்னோடய தாடியில் இருக்கிற ஒவ்வொரு ரோமமும் சொல்லும் அப்படின்னு. அது வந்து எவ்வளோ ஒரு ஆளுமையான வார்த்தை, அது ரொம்ப சிம்பிளாக. ஒரு பெரிய கதாபாத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய வாக்கியம் கொடுக்கறது ஒரு விஷயம் இல்லை. ஒரு படகோட்டி அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வரப்போகிறான். அவன் சொல்லுவான், அவன் இந்த பாரத வருஷத்தோட கதை வந்து என்னோடய தாடியில் இருக்கிற ஒவ்வொரு ரோமத்துக்கும் தெரியும்
அப்போ அவனோட அனுபவத்தை மறைமுகமாக அவர் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து சாடுறாரு பாருங்க, அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த யக்ஷனும் தர்மரும் பேசிக்கிற கேள்வி முதல்ல அது வந்து அவதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வச்சுன்னு இது பண்ண முடியாது. படிக்கும் போது அனுபவிக்கக்கூடிய ஒரு இது அவ்வளோதான். எவ்வளோ ஒருத்தனுக்கு பயங்கர பசி அப்படியே சொல்லுவோம், ஆனால் எவ்வளோ பசின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து அவன் நாலு நாள் சாப்பிடலனாலும் அந்த ஒரு வேளை தான் அவனால் சாப்பிட முடியும். ஒரு வேளைக்கான சாப்பாடு தான் சாப்பிட முடியும். நாலு நாள் சாப்பிட பசிச்சதை வந்து ஒன்றா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து இது சொல்லணுனாக்கா எவ்வளோ கேரக்டர் நீங்கள் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னும் போது அது சொல்லவே முடியாது. துரோணாச்சாரியார், பீஷ்ம துரோணர், கிருபர் அது போயினே இருக்கும். அம்பைக்கே அம்பாலிக்கே இவ்வளோ பெரிய இது இருக்குமா அப்படின்றதே சிகிண்டி வருவான். சிகிண்டி வரும்போது பீஷ்மருக்கு தெரியும், பிதாமகருக்கு தெரியும் இவன் கையில் தான் நம்மளுக்கு மரணம் அப்படின்ட்டு. ஆனால் சிகிண்டிக்கு வந்து பிதாமகரை தெரியாது. அப்போ வந்து எங்கே போகிறேன்னா அஸ்தினாபுரம் போகிறேன் நான். அஸ்தினாபுரம் போனோன்னே அவர் ஒரு நமட்டிச்சு விரிச்சிருவார். அஸ்தினாபுரத்தில் உனக்கு என்ன வேலை, பிதாமகர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை இது பண்ணும் அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது நீ வந்தது வந்து ஆசி அழிச்சு அனுப்புவார். அவர் உன் எண்ணம் ஈடுறோம் அப்படின்ட்டு நம்மளை கொல்ல வரான் இவன் அப்படின்னு தெரிஞ்சு உன் எண்ணம் ஈடுறோம் அப்படின்ட்டு ஆசி அழிச்சு இப்போது நீ நினச்சத நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தி அனுப்புவார். அவர் எழுதியிருப்பார் பாரத வருஷத்துலேயே உயரமான பிதாமகர் தான். பிதாமகருக்கு அப்புறம் கர்ணன், இவங்க ரெண்டு பேர் தான் உயரமான. யாராக இருந்தாலும் நிமிந்து தான் பேசி ஆகணும் அவங்கள்ட்ட. அவ்வளோ ஒரு ஏழு அடிக்கு மேலே இருப்பாங்க. அதே மாதிரி பிதாமகரும் கர்ணனும் வந்து எங்கே உட்காந்தாலும் இப்படி தான் உட்காருவாங்க. அவங்களும் வந்து ஆசனமே அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்காது. ஸோ காலை நீட்டின்னு உட்காந்தா தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே உட்காருவாங்க. அந்த அளவுக்கு சித்தரிச்சிருப்பார் அவர். அந்த மாதிரி அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா எதை விடுறது எதை தொடுறதுன்னு தெரியாது, எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. அது ஒரு மகா சமுத்திரம். சோசர் வந்து மகா சிந்து மகா சமுத்திரம் அந்த மாதிரி ஒரு மகா சமுத்திரம். அது அதை சொல்லினே போகலாம், நேரம் பத்தாதுன்னு. கவிஞர் வாலியோட எழுத்துக்கள் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அவரை நேரடியாக போய் சந்திச்சிங்க. இங்க இருக்கிற நாகர்கோவில்ல தான் ஜெயமோகன் இருக்காரு. ஏன் இன்னும் நீங்க அவரை சந்திக்கல? வாலி சார் வந்து எனக்கு இங்கிருந்து பக்கத்துல. அவர் வந்து எத்தனை தடவை வேணாலும் போய் இன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா, நாளைக்கு வா, நாளைக்கு பார்க்க முடியாத நாள் நினைக்குவானா, எத்தனை முறை வேணாலும் அவரை நான் போய் பார்க்க முடியலாம். ஜெயமோகன் சார் வந்து நாகர்கோவில் இருக்கிறாரு. இன்னொன்று இப்போ அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அவர் நான் அஞ்சு வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். ஆனால் வந்து நாகர்கோவில்ல இருக்கிறதுனால நம்ம போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு இதுக்கு தான் நான் வந்து இது பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து சாரே பேசினார், நான் சென்னை வந்த உடனே ஒன்று வந்து பார்க்கணும் எனக்கு ஒன்றுமே புரியல. அவர்கிட்ட தான் பேசணுமான்றதே எனக்கு இன்னைக்கு வரலையும் நம்ப முடியல. என்ன சொன்னாருங்க சொல்லிடுங்க. ஆ சொன்னார், பாத்தன் செந்தில் உங்கள் இது வந்து அகர முதல்வன் சார் சொன்னார். சொன்னோடனே அவர் என்னோட நம்பர் உங்களுக்கு தர சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணிக்க எப்போ இதுனாலும் பேசுங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் அவரை அவங்க இந்த ஃபேமிலி எல்லோரையும் இது பண்ண சார், இந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே நான் வந்து கட்டி அணைக்கணும் சார், ஒரு காமம் இல்லாத காதலியை வந்து கட்டி அணைக்கிற மாதிரி உங்களை கட்டி அணைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஒன்று தான். அவர் அவ்வளோ எளிமையாக பேசுவார், அவரும் எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய வாசகர்கள் இவ்வளோ இருக்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு லட்சக்கணக்கான வாசகர் இருக்கலாம் சார், ஆனால் நான் தான் முதன்மையான வாசகனாக இருப்பேன். இப்போ வந்து துரோணாச்சாரியாருக்கு வந்து நிறையா சீடர்கள் இருக்கிறாங்க, அந்த நூறு பேர் இருக்கிறாங்க, இந்த சைடு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு தனி இது அர்ஜுனன் மேலேயும் அஸ்வத்தான்மா அவரோட புள்ள மேலே விட அர்ஜுனன் மேலே வந்து ஒரு தனி ஈடுபாடு உண்டு அவருக்கு, துரோணாச்சாரியாருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து வாசகர்கள் இருக்கலாம், ஆனால் ஏகலைவன் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் இது பண்ணிட்டீங்க. உங்களை மானசீகமாக வச்சு அவன் வந்து அர்ஜுனனோட பெரிய ஆளாக வந்து இது பண்ணார். அந்த மாதிரி உங்களோட வாசகனில் நான் ஏகலைவன், நான் தான் முன்னிலையில் இருப்பேன் அப்படின்னு நான் சென்ட் பண்ணி அனுப்பிச்சேன் நான். சரி செந்தில், உங்களை நேரில் பார்த்து நிறையா பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் நினச்சிக்கினேன் சார், நிறையா எங்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரெண்டு காது மட்டும் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் இருக்குது, நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே நெஞ்சு நேரில் பார்த்தா சொல்லணும் அப்படின்ட்டு. ஜெயமோகனோட எழுத்துக்கள் உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிடுச்சுன்னு சொல்றீங்க. ஸோ அவரை தாண்டி வேற எந்த எழுத்தாளரும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணலையா? இன்ஸ்பயர்னா அது வந்து ஆரம்பத்தில் இப்போ எல்கேஜி சேரும்போது ஏபிசிடி தானே சொல்லி தருவாங்க. அதுவே வந்து நம்ம வந்து ஏபிசிடியெல்லாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அஞ்சாவதுல ஏபிசிடி சொன்னால் இன்னும் ஏபிசிடிலே இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னும் ஆயிலே இருக்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தை பரிணாம வளர்ச்சி வளர்ந்துக்கினே போவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் வந்து இப்போ ராணி காமிக்ஸே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அதை படிக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து இவர் சாண்டில்யா படிக்கும் போது இவரை மாதிரி ஒரு எழுத்தாளர் இனிமேல் அவரே பிறந்து வளர்ந்தால் கூட யவன ராணி
கன்னிமாடம் மன்னன் மகள்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு எழுத்தை வந்து அவராலே கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கிறேன். அதே மாதிரி கவிஞர் வாலியையும் பாண்டவர் பூமியில் மூணாவது பாகம் பகவத்கீதை மட்டும் எப்படா இந்த மாதிரி ஒரு புளிஞ்சி கசகி வெறும் தேவையில்லாத சக்கையெல்லாம் தூக்கி போட்டு சாரை மட்டும் கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு அப்படி யோசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இது பண்ணும்போது ஆனால் உணர்வுபூர்வமாக சத்தியமாக அவரை புகழணுன்றதுக்கோசம் சொல்ல நம்ம வந்து அப்போ நினச்சது தவறு இவங்கள போலலாம் இனிமேல் ஒரு எழுத்தாளர்லாம் வர முடியாது அப்படின்னு நினச்சி அது வந்து ஒரு சுவாரஸ்யம். இவர் வந்து அதான் உளவியல் ரீதி நம்ம வாழ்க்கையை வந்து உள்ளத்தோட ஒன்றி போகுது அதுதான் இவர் மேலே இப்போ எனக்கு உள்ள ஒரு இது. இப்போ வாலியையா வந்து ஒரு ஒழுக்கத்தை அவங்கள்ட்ட படிக்கும் போது ஒரு ஒழுக்கத்தை வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சாண்டில்யா ஒரு வரலாறையும் ஒரு சரித்திரத்தையும் ஒரு பேச்சாற்றல் ஒரு ஆளுமை ஒரு இலக்கியம் வந்து சொல்லித்தராங்க. ஜெயமோகன் சார் வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போகிறாரு. நம்ம வாழ்க்கையில் பட்ட இன்பம் துன்பம் எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி மறுபடியும் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதை வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தில் எழுதும் போது நம்மளும் இதை கடந்துதான்றா வந்தோம் ஆனால் நம்மளுக்கு சொல்ல தெரியலையே ஒரு எழுத்தாளனாக இவர் சொல்கிறாரு. அவர் சுந்தரராமசாமியை வந்து பார்க்க போகும்போது பஸ்ஸில் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம என்ன பேசுறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு போகிறாரு. அந்த மாதிரி வாலியாவை பார்க்க போகும்போது அவ்வளோ யோசனையும் எனக்கு இருந்தது. அப்போ ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் இந்த எண்ணம் தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம இவர் ஒரு எழுத்தாளனா அதை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு சொல்ல தெரியாமல் உள்ளே போட்டு மூடி வச்சிருக்கிறோம். மூடி வச்சிருக்கல சொல்ல தெரியாது யோசிக்க தெரியல நம்மளுக்கு. அவர் அந்த மாதிரி வந்து அவரை சுந்தரராமசாமி சாரை பார்க்க போகும்போது அவர் வந்து சொல்கிறாரு அப்போ நம்மளும் சேம் அப்போ என்ன நினச்சனோ அதே மாதிரி இவரை நினச்சின்னு போயிருக்கிறாரு. அப்போ படிக்கிற எல்லா வாசகனுக்கும் இது தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல. அந்த நினைவின் ஓடையில் ஒரே நைட்டில் எழுதி முடிச்சுட்டு என்னது மூத்திரம் முட்டின்னு வந்தது அதை கூட நான் எழுந்து போகாமல் முடிச்சுட்டு தான் என்னோடய முதுகு சோம்பலே முறிச்சேன் அப்படின்னும் போது எனக்கு படிக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு மூச்சு வாங்கிச்சேன் இந்த மனுஷன் ஒரே நைட்டில் எழுதி முடிச்சிருக்கிறாப்பிலையே அப்படின்னு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அதாவது இவர் ஏன் இவ்வளோ இந்த அளவுக்குனாக்கா படிக்கிற எல்லா புத்தகத்துலேயும் வந்து ஏதோ ஒரு பேஜ் ஒரு பக்கம் இல்லை நிறைய பக்கம் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்சதாகவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலம்னு ஒன்று சொன்னோமே அது கண்டிப்பாக ஒரு அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு உளவியல் ரீதியாகவே சொல்லியிருப்பார். யாராக இருக்கட்டும் ஒரு நான் அதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பேன் நான் யார் எந்த பெண்ணாக இருந்தாலும் தவறாக நினைக்க வேணாம் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு கணமாவது காமத்தோடு அவங்கள பார்த்தா தான் அந்த பெண்ணுக்கோட ஒரு மரியாதையை நம்ம கொடுக்குறோம். அது இல்லைன்னு யாராவது யாராலையுமே சொல்ல முடியாது. அம்மாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் ஒரு கணமாவது உங்களை மீறி அது வந்த எண்ணம் உங்களை உங்களுக்குள்ளே வந்துட்டு போவோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து அவர் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கிறேன் நான். ஆனால் வந்து இதை சொன்ன நம்மளை எவ்வளோ வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு தான் வச்சேன். அந்த வார்த்தையை வந்து இவர் வந்து சொல்லும் போது அப்போ வந்து இது அந்த அதான் உளவியல் ரீதியாக சொன்னீங்களா அப்போது நடக்குது எல்லாருக்கும் இருக்குது அது ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க. வெளிப்படுத்தினா நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு இப்போ இதை நான் சொல்கிறதே தங்கி தங்கி தான் சொல்கிறேன் நான். ஒவ்வொரு எழுத்தாளர்களை படிக்கும் போது ஒரு விதமான தாக்கம் நமக்குள்ள ஏற்படும். இவரோட எழுத்துக்கள் உங்களுக்கு உளவியல் ரீதியா என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு? சோற்று கணக்கு தாங்க. சோற்று கணக்குல வந்து அவர் அந்த உளவியல் பாதிப்பு அது முழுக்க முழுக்க உண்மையில அது எப்படி சொல்றதுன்னு அதான் சொல்றேனே நான் வந்து வெறும் வாசகன் தான். அவர் எழுத்தாளராக இருந்ததான் அதுக்கான சரியான வாக்கியங்களை போட்டு சொல்ல முடியும். என்னால் வந்து அது உணர்வு தான் அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சோற்று கணக்கு. 100 நாற்காலியெலாம் அவன் அந்த வேலையில் போய் உக்காந்து அவங்க அம்மாவே அவனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க வேணாம் வந்துரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி 100 நாற்காலி யானை டாக்டரு. அதே மாதிரி கோமல் ராமசாமி சாரை பற்றி ஒரு இது எழுதியிருப்பார். அவருக்கு வந்து முதுகில் வந்து போன் கேன்சர் இருக்கும். அப்போ வந்து ஞானி வந்து பார்க்க போகும்போது எப்படி இருக்கிறீங்க வலி எப்படி இருக்குதுன்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார் அந்த கதவு வாசலில் வந்து கை வைங்க அது அந்த கேஃபில் வந்து கையை வச்சு கதவை மூடிடுங்க அப்போ உங்களுக்கு இந்த சுண்டு வரல அப்போ எவ்வளோ வலி இருக்கும் அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவரோட லட்சியமே வந்து எப்படியாவது இமயமலை போயிட்டு வந்தணும். அவர் கேட்பார் அவர் நீ உங்களால் இங்கேருந்து வாசல் வெளியே கூட இறங்க முடியாத நீங்கள் எப்படி அதை பார்த்துக்கலாம். ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கடப்பாறை எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் இன்னொரு அடி எடுத்து வைக்கும் போது மம்முட்டியால் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் என்னோடய வாழ்க்கை லட்சியம் வந்து
அதை போயிட்டு தரிசனம் படுத்திட்டு வர்றதுதான் அந்த அம்மான சரோவரை வந்து தரிசனம் படுத்துன்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து நிறைய இந்த புத்தகத்தில் தான் எனக்கு வந்து பாதிப்பாச்சு, இந்த புத்தகத்தில் பாதிப்பா, எல்லா புத்தகமும் ஒவ்வொரு பாதிப்பை உண்டாக்கின்னு தான் இருக்குது. அவருக்கு ஜெயமோகன் நிறைய நாவல்களும் சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. அவரோட எபிக் நாவல் அண்ட் சிறுகதைனா எதை சொல்வீங்க? நான் தான் அன்றைக்கி அந்த அவரோட இதுலேயே சொல்லியிருப்பேன், இது வேணாம் இதுதான் அப்படின்னு அவரது எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நான் இன்னும் ஆளுமையாக அதை வந்து புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். அவரது எல்லாமே எப்பிக் தான், எப்பிக் இல்லாததே கிடையாது, எல்லாமே எப்பிக் தான். அதுலேயும் உலகத்துலேயும் இந்த 26 பாகம் ஒரு இதுவை வந்து யாரும் எழுதியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு, யாருனா எழுதியிருக்கிறாங்களா எழுதி இருப்பாங்களான்றது கூட தெரில. அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்கலாம், நூற்றுக்கணக்கான புத்தகம் கூட எழுதியிருக்கலாம், ஆனால் ஒரு கதையை வந்து 26,000 பக்கத்தில் எழுதியிருக்கிறது இவராக தான் இருப்பார். இவரது வந்து எப்பிக்குன்னா நான் வந்து இந்த அபிப்பிராய சிந்தாமணி கூட ஒரு எப்பிக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு நகைச்சுவையான அபிப்பிராய சிந்தாமணி வந்து இது நகைச்சுவையாக இருக்கும், இருந்தாலும் அதுலேயும் ஒரு தத்துவம் அந்த மாதிரி. அதே மாதிரி இது எப்பிக் ரொம்ப பின்தொடர நிலனின் குரல் விஷ்ணுபுரம், அது இதெல்லாம் 10 தடவை படித்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து உள்வாங்குமான்றதே தெரியாது அந்த அளவுக்கு. ஆனால் படிக்கும்போது வந்து எனக்கு நல்லா தெரியும், உணர்வேன். ஆனால் இப்போ அதில் உள்ள விஷயத்தை பற்றி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் அது பிங்களன் ஒருத்தர் வருவான், அஜயன்னு ஒருத்தர் ஞான விவாதம் நடக்கிறது வரும், அந்த விவாதம் எல்லாம் மண்டிகளும் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கேட்கும் போது அது வந்து எனக்கு வந்து சொல்ல வராது, ஏன்னா அது எழுத்து ஆற்றல் அந்த மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு சொற்றோட அந்த கொற்றவை அந்த மாதிரி. அதனால் அவரது வந்து இதுதான் எப்பிக், இந்த ஒன்று தான், மற்றதெல்லாம் அப்படி எல்லாமே எப்பிக் தான் வருது. நீங்கள் திரும்ப திரும்ப மறுவாசிப்பு பண்ண ஜெயமோகனோட புத்தகம் எது? அறம், விஷ்ணுபுரம், பின்தொடர் குழல், அப்புறம் வெள்ளையானை, ஊமைச்சென்னாய், ஊமைச்சென்னாயின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. அது வெள்ளையானையெல்லாம் பார்க்கறது சாதாரணமாக இருக்கும், வெள்ளையானையில் வந்து இவ்வளோ விஷயம் போகிற போக்கில் நம்ம திருவள்ளிக்கேணி ஐஸ் ஹவுஸ் இதை பற்றியே தான் சொல்லியிருப்பார். பரங்கிமலை, ஜார்ஜ் காட்டு இதை பற்றி தான் சொல்லுவார், ஐஸ் ஹவுஸ் பேர் எப்படி வந்தது என்ன அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் அந்த புத்தகம். அதில் வந்து நம்ம 100 வருஷத்துக்கு ஒரு தக்கல் பஞ்சம் வர்றதை பற்றி, அப்புறம் வந்து கொள்ளை நோய் வர்றதை பற்றி அதில் அதெல்லாம் சொல்லியிருப்பாப்புல அதெல்லாம். அதே மாதிரி இன்னொரு புத்தகம் வெள்ளையானையாக பின்தொடர் குழல்லாம் தெரில. கொள்ளை நோய் வரும்போது அந்த காலத்தில் வந்து ஏரியில் வந்து ஜிலேபி மீன், கெளுத்தி மீனெல்லாம் வந்து சாப்பிட வழி இல்லாமல் பிடிச்சி சாப்பிட்டு அதால் வந்து நிறையா பேருக்கு கால்ரா வந்தது. அதை வந்து அதனால் கவர்மெண்ட்டே வந்து அதை வந்து பிடிச்சி வந்து மண் தோண்டி புதைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் காலம் கடந்து அவர் வந்து நான் ஒரு தீர்க்கதரிசனம் இன்றைக்கி நடக்கிறதையும் அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, 2,000-5,000 வருஷத்துக்கு முன்னே நடந்ததையும் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன இருக்கும் எப்படி வரப்போகுதுன்றதையும் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு எழுத்தாளர் அவர்.